என்னங்க ஆரம்பமே அமக்களமாக இருக்குல்ல? எஸ், ரொம்ப நாளாக நிறைய பேர் ஆவலோடு கேட்டுட்டு இருந்த தாலி முகப்பு செயின் அண்ட் ஃபேன்சி முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சிட்டிலேயே லோயஸ்ட் வேஸ்டேஜில் தரக்கூடிய மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட் மர்ச்சன்ட் ஷாப்பில் தாங்க. இந்த ஷாப் திருவான்மையூர் எல்பி ரோடில் ஹோட்டல் பரணிக்கு பக்கத்தில் இருக்குங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு குட்டி லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது 30 கிராம்ஸில் இருக்கக்கூடிய ஒரு லக்ஷ்மி வரக்கூடிய முகப்பு செயின் பார்த்துட்ருக்கோம். இதில் ஜர்கான் ஸ்டோன்ஸ் பதிச்சிருக்காங்க. இதோடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இது ரிவர்சிபிள் முகப்பு செயின். ஸோ ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முகப்பு இருக்கும். இதுக்கு ஸ்டோன் வெயிட் எல்லாமே லெஸ் பண்ணி தான் நமக்கு கொடுக்குறாங்க. இதுக்குண்டான வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5% லோயஸ்ட் வேஸ்டேஜில் வருது. மேக்கிங் சார்ஜஸ் 0. ஸ்டோன்ஸ்க்கு நமக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான காதம்பரி டிசைன் செயின் இது. அடுத்து 40 கிராம்ஸில் வரக்கூடிய ஒரு செயின் பார்த்துட்ருக்கோம். இதுவும் காதம்பரி செயின் தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த டிசைன். இந்த டிசைன்லாம் வந்து நம்ம தாலி செயினாக கொக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ முன்னாடி நம்ம பார்த்ததுக்கு ஒரு குட்டி வேரியேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அழகாக இங்கே ஒரு லோட்டஸ் இருக்க மாதிரி, லக்ஷ்மி உட்காந்துருக்க மாதிரி, அண்ட் ரெண்டு குட்டி பால், கொஞ்சம் பெரிய பால், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இதோடைய முகப்பு பார்த்தீங்கன்னா ரிவர்சிபிள் முகப்பு. நெக்ஸ்ட் 40 கிராமில் வரக்கூடிய ஒரு செயின் பார்த்துட்ருக்கோம். இதுக்குண்டான வேஸ்டேஜும் பார்த்தீங்கன்னா 7.5% தான். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வெயிட்டை வந்து லெஸ் பண்ணிட்டு தான் கொடுக்குறாங்க. அகெயின் இதுவும் ஒரு ரிவர்சிபிள் முகப்பு செயின் தான். எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் இந்த ஜர்கான் ஸ்டோன்ஸ் எல்லாமே. 32.2 கிராம்ஸில் வரக்கூடிய ஒரு செயின் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து 6.5% தாங்க. ஸோ இது வந்து பாக்ஸ் டைப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கும் ரிவர்சிபிள் முகப்பு தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. 3 தனித்தனி பால் வர மாதிரி இருக்குது. நல்லா சாஃப்ட் டைப்பில் வந்திருக்கு. அடுத்து 39.4 கிராம்ஸில் ஒன்று பார்த்துட்ருக்கோம் பாருங்கள். இதுக்கும் 6.5% தாங்க வேஸ்டேஜ். ஸோ வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் 3 அன்டூஸ் கொடுத்துருக்காங்க. 3 பார்த்தீங்கன்னா ரிவர்சிபிள் தாங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஃபைவ் கிராம்ஸில் வரக்கூடிய இன்னொரு செயின், அழகான செயின் பார்த்துட்ருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி முகப்பு தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுவும் ரிவர்சிபிள் தான். அழகான ஒரு காதம்பரி செயின் பேட்டர்னில் வருது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் அகைன் உங்களுக்கு 7.5 வருது. இந்த ட்ரேயில் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா சரடு டைப் ஸ்பைரல் முகப்பு உள்ள தாலி செயின் தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஜர்கான் ஸ்டோன்ஸ். நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஸ்டோன் வெயிட் வந்து மைனஸ் பண்ணிடுறாங்க. ஸ்டோன் வெயிட் மைனஸ் பண்ணி தான் உங்களுக்கு இங்கே வெயிட் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 32.7 கிராம்ஸ் வருது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் உங்களுக்கு 6.5% வருது. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 பவுண்டில் வரக்கூடிய தாலி செயின். 24.3 கிராம்ஸில் தான் இருக்குது. இது 39.5 கிராம்ஸில் வரக்கூடியது. இது 25.2 கிராம்ஸில் வரக்கூடியது. ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே வேஸ்டேஜ் 6.5% தான். மேக்கிங் சார்ஜஸ் 0. இப்போ நான் காமிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஹாலோ ரோப் டிசைன் பார்த்துட்ருக்கோம். ஃபுட்பால் டிசைனில் முகப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலி ஸ்டோன்ஸே இல்லை, பட் இந்த கிளிட்டரே வந்து நமக்கு பயங்கர ஷைனிங்காக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாமே வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 7% தாங்க வருது. அண்ட் இதோட வெயிட்லாம் காமிக்கிற பாருங்கள். இது வந்து 32 கிராம்ஸில் வருது. இது வந்து 39.6 கிராம்ஸில் வருது. இதுவும் 32 கிராம்ஸில் வருது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ரெண்டு செயினுமே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப் செயின். இதில் என்ன வேரியேஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிங்கிள் சைட் தான் முகப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் முகப்பு கொடுத்துருக்காங்க. இது ஸ்டோனே இல்லாததுனால உங்களுக்கு வந்து அதுலேயே கிளிட்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. இதுக்கான வேஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா 6.5% கொடுத்துட்ருக்காங்க. இந்த செயின் பார்த்தீங்கன்னா 24 கிராம்ஸில் வருதுங்க. இது வந்து ரஃப் சுந்தரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான வேஸ்டேஜ் 6.5% வருது. இது பிளெயின் கோல்டில் முகப்பு கொடுத்துருக்காங்க. பால் ப்ளஸ் ஸ்பைரல் ரெண்டும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் சரடு டைப். ஸோ நம்ம வந்து தாலி செயினாகவும் கோர்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்டிக் முகப்பு செயின்ஸ். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் 8.5% வருது. லோயஸ்ட் வேஸ்டேஜ் ஃபார் ஆன்டிக் செயின்ஸ்னால் நான் இங்கே தாங்க அதை பார்க்குறேன். ஸோ இதுக்குண்டான வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா 40 கிராம்ஸ். இந்த செயின் உங்களுக்கு வந்து 40 கிராம்ஸ் வருது. இதான முகப்பு பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு ஆன்டிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எல்லாமே உங்களுக்கு 916 கோல்டு தான். உங்களுக்கு பாலிஷ் மட்டும்தான் அந்த ஆன்டிக் பாலிஷ் வரும். அந்த லுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டிக் அண்ட் ஃபேன்சி மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். 32 கிராம்ஸோட செயின் இது. அண்ட் இந்த தேர்ட் செயினோட
வெயிட் பார்த்தீங்கன்னா 24 கிராம்ஸ், 3 சவரனில் வருது. 3 சவரனில் ஒரு சூப்பரான ஆன்டிக் செயினுங்க, அது ரொம்ப அழகாக இருக்கும், ஆன்டிக் முகப்பு செயின். அண்ட் இந்த 4வது செயினுக்கு பார்த்தீங்கன்னா 15 கிராம்ஸ், 15.9, அதாவது 2 சவரனில் இருக்கக்கூடிய செயினுக்கு முகப்பு வந்திருக்குங்க, ஆன்டிக் முகப்பு. ரொம்ப கிளாஸாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே ஸ்மூத்தான செயின்ஸுங்க. இது வந்து பிளெயின் கோல்டு முகப்பு வச்சது. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 சவரனில் வருது. இது வந்து 7 சவரனில் வரும், அதாவது 55.8 கிராம்ஸில் வருது. ஸோ இதுக்குண்டான மூணுத்துக்குமான வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.5% தான் வருது. ரொம்ப ட்ரெடிஷ்னலான பேட்டர்ன் விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்குங்க. தாலி செயினுக்கு பிளெயின் முகப்பு மட்டும் வேணும், ஸ்டோன்ஸ் இல்லாமல் வேணும்னு விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது 5 சவரனில் உள்ள தாலி செயின் தாங்க. ஸோ அந்த மாதிரி தாலி செயின் முகப்பு வச்சது கல் இல்லாமல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இங்கே நிறைய வேரியேஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாமே நமக்கு வந்து வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.5% தான். இது 40 கிராம்ஸ், இதுவும் 40 கிராம்ஸ், இது உங்களுக்கு 40 கிராம்ஸ். ஸோ மூணுமே வந்து 5 சவரன் தான் வருது. இது எல்லாமே ரஃப் செயின்ஸு. ஸோ இது ரெண்டுத்துக்கு உள்ள வேரியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 3 பால்ஸ் இருக்கும், இதில் 2 பாலில் ஒரு ஸ்பைரல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ குட்டி குட்டி வேரியேஷன் இருந்தாலும் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா 2 சவரன்லேருந்து 7 சவரன் வரைக்கும் முகப்பு செயின் இருக்குங்க. இப்போ நான் காமிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் செயின் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1.5 சவரன் தான், 12 கிராமில் தான் இருக்குது. இதுக்குண்டான வேஸ்டேஜும் லோயஸ்ட் வேஸ்டேஜ் 6.5% கொடுத்துட்ருக்காங்க. இது உங்களுக்கு பிளெயின் முகப்பு தான் வரும். ஸோ உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வெயிட்டும் ஆட் ஆகாது. இது பார்த்தீங்கன்னா ரோடியம் பாலிஷ் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் எந்த ஸ்டோன்ஸும் கிடையாது, ஜஸ்ட் பாலிஷ் மட்டும்தான் உங்களுக்கு ரோடியம் பாலிஷ் வரும். இதுக்குண்டான வெயிட் பார்த்தீங்கன்னா 2 சவரன் வருது. இதுக்குண்டான வேஸ்டேஜ் 6.5 தாங்க. ஸோ 3வது பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பிளெயின் முகப்பு, பட் டிசைன் வந்து உங்களுக்கு சென்டரில் வேறு மாதிரியான கட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பாலும் டிஃப்ரெண்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதோடைய வேஸ்டேஜும் 6.5%, வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 கிராம்ஸ், அகெயின் வந்து 2 பவுண்டில் தான் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து இங்கே நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 15.9, 2 சவரனில் வருது. இதெல்லாம் 24-inch செயின் சொல்கிறாங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் இந்த 2 பால்ஸும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக டிசைன் இருக்குது, சென்டரில் உள்ளது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஜெர்கான் ஸ்டோன்ஸ் பதிச்சு 3 பால் வரக்கூடிய ஒரு முகப்பு. இதோடைய வெயிட் உங்களுக்கு 23.5 கிராம்ஸில் வருது. ஸ்டோன் வெயிட்டு நமக்கு லெஸ் பண்ணிடுறாங்க, ஸ்டோன் வெயிட்டை லெஸ் பண்ணிட்டு தான் கொடுக்குறாங்க. இந்த 3 முகப்பு செயினுக்கும் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் 6.5% தான். இதோடைய வெயிட் 19.7 கிராம்ஸ். இதோடைய வெயிட் உங்களுக்கு வந்துட்டு 16 கிராம்ஸ், அகைன் 2 சவரனில் வருது. இது 32.1 கிராம்ஸில் வருது. இதுக்கெல்லாம் முகப்பு பார்த்தீங்கன்னா இங்கே 3 பால்ஸ் பிளெயின் கோல்டு முகப்பு வரும். இதுவும் 3 பால்ஸ், இந்த ரெண்டும் வேறு டிசைன், சென்டரில் உள்ளது வேறு டிசைன் வரும். இது பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஸ்பைரல் கொடுத்துருக்காங்க நமக்கு லைட் வெயிட்லேயே. இங்கே பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இந்த செயின் வந்து ஒரு ஃபேன்சி செயின், ரெண்டு பக்கமும் முகப்பு இருக்கான் பால்ஸ் இருக்கிற மாதிரி வரும். ஸோ நமக்கு ஃபேன்சியாக வேர் பண்ணிக்கணும், சல்வாருக்கெல்லாம் கூட இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இதுக்குண்டான வேஸ்டேஜ் 9% கொடுத்துட்ருக்காங்க. இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 16 கிராம்ஸில் வருது. ஸோ சில பேர் என்கிட்ட வந்து டைமண்ட் முகப்பு இருக்கான்னு கேட்டிருந்தீங்க, அதுக்காக உங்களுக்கு சாம்பிளுக்கு 2 செயின் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செயினோட வெயிட் நமக்கு வந்து 40.3 கிராம்ஸ். இதுலேயும் அந்த எவ்வளோ டைமண்ட் போட்டிருக்காங்களோ அதோடய வெயிட்டை மைனஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா 7.3% வேஸ்டேஜ் வரும். அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் இதுக்கு வரும், ஏன்னா டைமண்டுங்கிறதுனால. அண்ட் ஸ்டோன் வெயிட் நமக்கு வருது, ப்ளஸ் இந்த எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.51 சென்ஸ் வருதுங்க. இதில் அந்த டைமண்டு 13 பீசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நமக்கு டேக்லேயே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நமக்கு எந்த டவுட்டுமே வேணாங்க. இதோடைய வெயிட் 42.2 கிராம்ஸ். நான் சொன்ன மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இதுலேயும் அவைலபிளாக இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்ப தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது எல்லா டீட்டெயில்ஸுமே. ரொம்ப பியூட்டிஃபுல்லான டைமண்ட் முகப்பு பதிச்சது. இதெல்லாமே தாலி ஸ்ரெட்டுங்கிறதுனால கல்யாணத்துக்கு போடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலோ ரோப் வித் பால் செயின் பார்த்தோம்ல, ஒருவேளை நம்ம தாலி செயின்லேயே பிளெயினாக வேணும், எனக்கு முகப்பு இல்லாமல் வேணும்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதே சமயம் லோயஸ்ட் வேஸ்டேஜ், அதாவது 5% தாங்க இதுக்குண்டான வேஸ்டேஜ். அதில் நமக்கு இவ்வளோ பார்வையாக செயின்ஸ் கிடைக்குது பாருங்கள், ஜஸ்ட் 5% வேஸ்டேஜில். ஸோ உங்களுக்கு நான் இதோட வெயிட்லாம் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 16.2 கிராம்ஸ், செகண்ட் ஒன் உங்களுக்கு 32.2 கிராம்ஸ். இந்த செயின் பார்த்தீங்கன்னா 80 கிராம்ஸுங்க. அண்ட் இந்த 4th ஒன் வந்து 56 கிராம்ஸ், 7 சவரனில் வருது. இதுக்கெல்லாமே மேக்கிங் சார்ஜஸ் வந்து நமக்கு கிடையாதுங்க, எல்லாமே 0 தான் மேக்கிங் சார்ஜஸ். இது வந்து 40 கிராம்ஸ், 5 பவுண்டில் வருது. ஸோ எவ்வளோ பார்வையாக இருக்குது பாருங்களேன், ஒரு தாலி செயினுக்கு நிஜமாகவே வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கக்கூடிய டிசைன்ஸ் இது எல்லாமே.
முகப்பு இல்லாமல் வேணும்னு ப்ரிஃபர் பண்ணுறவங்க, ஆனால் லோ வேஸ்டேஜில் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸாகவும் இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். வேஸ்டேஜ் குறைஞ்சி இருந்ததுன்னா நம்மளால் எவ்வளோ சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிருக்கேன். வேஸ்டேஜ் 13.5% இருக்கும்போது 25.5 கிராம்ஸ்க்கு உங்களுக்கு 132,410 ருபீஸ் ஆகுதுங்க. இதே 7.5% வேஸ்டேஜ் இருக்கும்போது 125,552 தாங்க ஆகுது. விச் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் நம்மளால் 6,858 ருபீஸ் சேவ் பண்ண முடியுது. அதாவது கிராம்ஸில் பார்த்தீங்கன்னா 1.57 கிராம்ஸ் சேவ் பண்ண முடியுதுங்க. ஸோ இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா அதே பட்ஜெட்டில் நம்மளால் எக்ஸ்ட்ரா கோல்டு வாங்க முடியும். 3 பவுனுக்கு எப்படின்னா 10 பவுனுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 26,000 ருபீஸ் வரைக்கும் சேவ் பண்ண முடியுங்க. அப்போ பாருங்கள் நம்மளால் எவ்வளோ பெருசாக சேவ் பண்ண முடியும்ன்ட்டு. ஸோ ஒரு வெட்டிங்கெலாம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய சேவ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நம்ம வீடியோக்கு ஒரு குட்டி லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த செயின் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ண வரும்போது மறக்காமல் கடைத்தறி சேனல் சப்ஸ்கிரைபருங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.